ஆப்பிள் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஹெல்த்தியான ஆல்மண்ட் பவுடர், நட்ஸு, கோகோனட் பவுடர் எல்லாமே நம்ம இதில் நம்ம சேர்த்த போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து சில நேரத்தில் ஆப்பிள் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஆல்மண்ட் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக வெரைட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ ஆப்பிள் வந்து ஒரு மீடியம் சைஸான ஆப்பிள் ஒரு 5 நம்பர்ஸ் நான் எடுத்துருக்குறேன். இதை நம்ம கழுவி துருவிடலாம். இப்போ ஆப்பிள் வந்து கழுகி நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டில் கீ தடவி வச்சுக்கலாம். ஏன்னா பர்ஃபி பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம். இப்போ இதை செப்பரேட்டாக வச்சிடலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் ஒரு 100 ml நான் கீ சேர்த்துறேன். இப்போ கீ மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம துருவி வச்ச ஆப்பிள் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டுங்க. இப்போ நல்லா வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து கிரேட்டட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் கோகோனட்டு கீல வறுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 350 கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நானே ஃபுல்லாக ஆட் பண்ணலை. நீங்கள் சுகர் ஆட் பண்ணோடனே தண்ணி விடும், அதனால் அந்த தண்ணியே அதுக்கு போதுமானது வேகிறதுக்கு. இப்போ இது கூட ஒரு 150 கிராம் ஆல்மண்ட் பவுடர் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆல்மண்ட் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க ஒரு 5 to 10 minutes ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அரைச்சி வச்சுருக்குறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம். உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்மண்ட் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை பவுடர் கூட அதில் சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீ லூஸ் அவுட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுறலாங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா கீ வந்து லூஸ் அவுட் ஆகும். அதனால் இன்னொரு 5 மினிட்ஸு இப்படியே நம்ம வச்சிடலாங்க. பாருங்கள் நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இதை நம்ம கீ தடவின பேனில் எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா அமுத்தி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ண அந்த நட்ஸை மேலே போட்டுடலாம். பாருங்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் நம்ம கூல்டவுன் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். இப்போ பர்ஃபி வந்து
கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருச்சுங்க ரொம்ப கூல் ஆகல அப்ப அந்த ஸ்டேஜ்ல நீங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க கட் பண்ணி வெச்சிருங்க இப்போ இதை நான் உங்களுக்கு பிளேட்டில் ஆறுனதுக்கப்புறம் மாற்றி காமிக்கிறேன்